ஆம்பலர் ஹெச்டி கனடாவின் எமது மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குள் இடம்பெறுகின்ற தொடர்ந்தேச்சியான குறிப்பிட்ட சில காணி மாஃபியாக்களுடைய மிக மோசமான அட்டாவடித்தனமான முறையிலே அரச காணிகளை கையகப்படுத்துகிற வேலை திட்டங்கள் மிக மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் உண்மையிலே எங்களுடைய மக்கள் உண்மையிலே இன்று அவர்கள் இதுக்கு எதிராக பல போராட்டங்களை செய்திருக்கிறார்கள். தம்பி பிரேம் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதோடு அவரோட இணைந்து நிற்கிற அந்த மக்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் இந்த கண்ணில் வந்து எண்ணெயை ஊற்றி பாதுகாத்தாலும் எண்ணெயை ஊற்றி கொண்டு முடிச்சிருந்தாலும் இந்த காணிக்குள்ளேயே தடுக்க முடியாத அளவுக்கு போலியான ஆவணங்களை ஒரு சிலருடைய செல்வாக்கை வைத்து கொண்டு போலியான ஆவணங்களை கொண்டு வந்து அரச காணிகளை கையகப்படுத்த கிட்டத்தட்ட 62-63 ஒரு 60-70 சதுர கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட மாநகர எல்லை மண்முனை வடக்குக்குள் இருக்கிற அரச காணிகள் கொஞ்ச அரச காணிகள் தான். ஆனா இந்த கொஞ்ச அரச காணிகள் செறிவாக வாழுகிற இந்த மண்முனை வடக்கில் உள்ள மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு தேவையான காணிகள், அவருடைய வாழ்வாரத்துக்கு அதாவது அவருடைய இருப்பிடத்துக்கு தேவை, இரண்டாவது பொது தேவைகளுக்கு தேவை. இருந்த போதிலும் இங்கு 170 ஏக்கர் காணி பக்கத்திலே குறிப்பிட்ட ஒரு 6-7 நபர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இப்பொழுது இந்த இடத்திலே ஒருவர் அவருடைய பெயரையும் கூறினார்கள். அவர் வந்து கிட்டத்தட்ட 100 ஏக்கர் காணியை அடைத்துக் கொண்டு செல்கிறார். நினைக்கிறேன் இந்த காணி மாவியாக்களுடைய செயற்பாடு இங்கு மட்டுமல்ல, வாகரை தொடக்கம் பல நிலவளம் உள்ள பகுதிகளில் இந்த அரச காணிகளை இனங்கண்டு இரோடு இரவாக கொங்கிரீட் கட்டைகளை கொண்டு வந்து போட்டு அடைக்கப்படுகிறது. அவர்கள் கொண்டு வருகிற சில போலியான ஆவணங்கள் இருப்பதனால் அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது என்ற சூழல் இருப்பதாக பிரதேச செயலகம் கூறுகிறார். போலி அதாவது ஆவணம் உண்டு இருப்பதனால், ஆனால் அது போலியான ஆவணம். ஆகவே நான் இப்பொழுது பிரதேசோடு பேசியிருக்கிறேன். இந்த குறிப்பிட்ட எதிர்ப்பு என்ற இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும், இந்த நிலவளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று களத்தில் இறங்கிய இந்த மக்கள் சார்பாக உள்ளவர்களை நாளை பிரதேச செயலகத்துக்கு அழைத்திருக்கிறேன். இந்த வருடத்திலிருந்து நான் இந்த பிரதேச செயலகத்துக்கும் அபிவிருத்தி குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். ஆகவே நான் உடனடியாக பிரதேச செயலாளர் கேட்டிருக்கிறேன். கடந்த காலம் முதல் இன்று வரை வழக்கு பதிவு செய்யப்பட்ட அதாவது மாநகர எல்லைக்குள் மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குள் காணியை அடாத்தா பிடித்தவர்கள் யார், அவர்களுடைய முழு பெயர், அவருடைய அடையாள திலக்கம், அவருடைய விலாசம் அவ்வளவும் தர வேண்டும். காரணம் இந்த காணி மாஃபியாக்கள் யார் என்றது முழுமையாக முழு பேருக்கும் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு பிரதேச செயலகத்தில் இவர்கள் இந்த சேட்டைகளை செய்யும் பொழுதும் இவ்வாறான வேலைகளை செய்யும் பொழுதும் இதே டீம் தான் இன்னொரு இடத்துலயும் போய் செய்கிறது. அப்ப அங்கு தெரியாது. அதனால இவர்கள் யார் என்பது வெளிக்கொணரப்பட வேண்டும். இங்கு அரச காணி என்று போட் போட்டிருக்கிறது. ஆனா ஒரு கிழமையில பார்த்தால் போட்டை காணல, காணி அடப்படுது. ஒரு படத்துல வடிவல் கிணத்தை காணல என்ற மாதிரி போட்டையும் காணல. அடுத்த கட்டம் இந்த காணி மாவியாக்கள் செய்து வார ஒரு வேலை திட்டம் என்னென்றால் எல்லைப்புறங்களில் காணிகளை பிடிச்சு பெரும் வர்த்தகர்களுக்கு குறிப்பா மாற்றி சமூகத்தை சேர்ந்த அரசியல் பின்புலம் உள்ளவர்களுக்கும் இந்த காணிகளை விற்கின்ற நிலைமை காணப்படுகிறது. அங்கு திட்டமிட்ட குடியேற்றங்கள் இடம்பெறுகிறது. இதுக்கு மிக முக்கிய உடந்தையாக இந்த தமிழர்கள் என்கின்ற தமிழர்கள் இருக்கிற இந்த காணி மாவியாக்கள் தான் காரணமா இருக்கிறார். இவர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த காணிகள் பிடிபடுது. பிடிபட்டு இவர்கள் பிறகு உடனடியாக 100-150 ஏக்கரை உடனே மற்றவர்களுக்கு மாற்றுச் சமூகத்தைச் சேர்ந்த பெரும் வர்த்தகர்களுக்கு அரசியல் பின்புலம் உள்ளவர்களுக்கு உடனடியாக கையை மாற்றப்படுகிறது. மாற்றப்படும் பொழுது அங்கே திட்டமிட்ட குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. அதனால் அவ்வாறான திட்டமிட்ட குடியேற்றங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய மக்களுக்கும் இணைந்து வாழ முடியாத சூழலில் அவர்களும் தங்களுடைய காணிகளை விற்க வேண்டிய நிலைமை வருகிறது. இன்னொரு வேலை நடக்கிறது. இந்த குறிப்பாக இந்த மண்முனை வடக்கு ஏறாவூர் பற்றி வாழைச்சேனை கோரளப்பற்றில் நடக்கிற ஒரு சம்பவத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது தமிழ் புரோக்கர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, தமிழ் புரோக்கர்ஸ், லேண்ட் புரோக்கர்ஸ். இவர்கள் ஒரு ஆளுடைய உறுதி காணிய வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் வாங்க போறார் என்று சொன்னால் இவர் பேர்லாம் வாங்குறது என்ன உறுதி காணி வாங்கி இவருக்கு ஒரு கமிஷனை கொடுத்துட்டு அப்படியே மாற்றி எடுக்கிறார். ஆகவே
இவ்வாறான செயற்பாடுகள் மற்றது ஒரு சில திணைக்களங்களில் ஒரு சில அதிகாரிகள் அதாவது போலியான ஆவணங்களை தயாரித்துக் கொடுக்கிற வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க. இந்த போலியான ஆவணங்களை கொண்டு வந்துதான் அரசகாணிகளை கையகப்படுத்துற நிலைமை காணப்படுகிறது. இங்கு ஒரு ஆவணம் தம்பி வைத்திருக்கிறார். உண்மையிலே கிட்டத்தட்ட 300-400 ஏக்கர் காணிகள் அரசகாணி என்று சேவிய பிளான்ல இருந்தாலும் பின்பு தனியார் காணியாக மாறுகிறது. பிள்ளையான போலியான ஆவணங்கள். ஆகவே நாங்கள் வேகமாக இதற்குரிய முடிவை கட்ட வேண்டும். கட்டாவிட்டால் இன்று இதற்கு துணையா இருக்கிற ஒரு சில அதிகாரிகள், இதற்கு துணை போகிற சில காணி மாஃபியாக்கள், இந்த அதிகாரிகளின் இந்த வேலையை சேர காணி மாஃபியாக்கள் இதுக்கு துணை போகிற அதிகாரிகள் ஒன்றை யோசிக்க வேண்டும். இந்த காணி மாஃபியாக்கள் அடுத்த கட்டம் அரச காணிகளை விற்று முடிந்தால் அடுத்தது மக்களுடைய குடியிருப்பு வாழ்வார காணிகளுக்கு போலியான ஆவணங்களை தயாரித்து அவர்களை எழுப்புவார். ஆகவே இவ்வாறான சேட்டைகள் அல்ல இவ்வாறான மக்களுக்கான எங்களுடைய தமிழ் மக்களுக்கான அநீதிகளை நாங்கள் ஒருவர் அனுமதிக்க முடியாது. இந்த பகுதி அரசாணி எவ்வளவு காலமாக ஆனால் எங்களுடைய மக்கள் யுத்த காலத்திலும் சரி யுத்தத்துக்கு பிறகும் சரி ஒரு அங்குல காணியை காட்டை அளித்தோ அல்லது பற்றைகளை ஏதோ அபகரிக்கவில்லை. ஆனால் இன்று எங்கே உள்ளவர் வேறொரு பிரதேசத்தில் உள்ளவர் வேறொரு மாவட்டத்தில் உள்ளவர் இங்கு வந்து 100 ஏக்கர் காணிகளை அடைக்கும் பொழுது எங்களுடைய மக்கள் சிந்திக்கிறார்கள், நாங்கள் 2-3 குடும்பம் ஒரே வீட்டில் வாழுகின்ற பொழுது ஏன் எங்களுக்கு ஒரு 15 பேச்சு காணி தர முடியாது, ஏன் ஒரு 10 பேச்சு காணி எங்கள் வாழ்வதற்கு தர முடியாது, 3 பொம்பளை பிள்ளைகள் 4 பொம்பளை பிள்ளை. ஆகவே இது ஒரு மிக அநீதியான செயற்பாடு. ஆகவே இதுக்கு நாங்கள் இனி பார்த்து கொண்டிருக்க முடியாது. மீண்டும் நான் நன்றி சொல்றேன். இந்த விடயத்தில் எங்களுடைய மக்கள் இந்த பகுதியில் விழிப்பா இருக்கிற மாதிரி மாவட்டம் முழுவதும் எங்களுடைய மக்கள் விழிப்பா இருக்கும். மாவட்டம் முழுவதும் இந்த மக்களை போல எல்லாரும் விழிப்பா இருக்கணும். காரணம் அப்பதான் இந்த காணி மாஃபியாக்கள் கட்ட கொண்டு வரக்குள்ளே திறத்தம். இல்லாடி அவங்க கட்டையை போட்டு இந்த 2 கிலோ ரூபா 5.5 ஏக்கர் காணி அடைச்சி தென்னம்பிள்ளையும் வச்சுட்டான். அவன் இனி என்னவான், அது இனி அவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வைக்கா நீ அந்த சட்ட நடவடிக்கை நீ எத்தனை வருஷம் செல்லும்னு தெரியாது. ஆகவே இதெல்லாம் உடனே அதாவது அரச காணியை அபகரிக்க ஒருவர் வருகிறார் என்றால் அவர் கட்டை போட முதலே அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு சில காவல் நிலையத்தில் இருக்கிற ஒரு சில அதிகாரிகளும் இதற்கு துணை போவதாக மக்கள் குற்றம் சாட்டுகிறார். ஆகவே இதை ஒருவர் அனுமதிக்க முடியாது. இது எங்கள் மக்களுடைய காணி, எங்கள் மக்கள் பாரம்பரியமா பொறுமையா இருக்கிற இடம். இந்த இடத்தில் உள்ள காணிகள் எங்களுடைய மக்களுடைய பொதுத்தவைக்கும் அவர்களுடைய வாழ்விடத்துக்குமாக ஒதுக்கப்பட வேண்டும். இதில் நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாரா இருக்கிறோம், ஒருபோதும் நாங்கள் இதுக்கு அனுமதிக்க மாட்டோம் என்பதை நான் இந்த இடத்துல ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்காம ஏபிள் HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.